நமக்காக ஒரு 1000 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த 1000 பேர் ஒரு மணி நேரம்னா நமக்கு ஒரு மணி நேரம், 1000 மணி நேரம். அவங்க வர்றாங்க, வர்றதுக்கு ஒரு மணி நேரம், போறதுக்கு ஒரு மணி நேரம், 3000 மணி நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணும் போது நாம 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது அயோக்கியத்தனம் இல்ல. கவனிப்பதை நீங்க வந்து விலங்குகள்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். இங்க பாருங்க, ஒரு புலி ஒரு மான வேட்டையாடும் போது பாருங்க, அதனுடைய கவனம் எதுலயாவது சிதையதா பாருங்க. சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தா கூட முடிஞ்சதா அந்த இது தப்பிரும். கொஞ்சம் கூட சத்தம் போடாம அது கவனிக்கிற விதத்துல தான் அதனுடைய வேட்டையின் வெற்றியோ அது வயிறு நிரம்புவதோ அடங்கியிருக்கு. இந்த கவனித்தல் அப்படிங்கறத நம்ம விலங்குகிட்ட இருந்து கவனிக்க கத்துக்கணும். பள்ளி ஒரு பூச்சை நீங்க காட்டுக்கு போய் பாக்கணும், ஒரு பள்ளி மேல பூச்சை பிடிக்கும் போது எவ்வளவு தூரம் நகர்ந்து போகுதுன்னு பாருங்க, எவ்வளவு இதுவா எவ்வளவு ஜாக்கிரதையா அது போகுது. அந்த கவனம், அந்த கவனத்தை நாம ஏற்படுத்துவது மிகவும், ஏன்னா அந்த கவனத்தை ஏற்படுத்தினால் வெற்றி தானாக நிகழும். பிரெயினை முழுமையா பயன்படுத்துற ஜீனியஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் லியோனார்டோ டா வின்சி. அவர் லெஃப்ட் சைடையும் பயன்படுத்தினார், ரைட் சைடையும் பயன்படுத்துவார். இப்ப ப்ரொஃபசர் சீனிவாசன் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், அவர் எனக்கு ஒரு புக் கொடுத்திருக்கிறாரு, மூளைக்குள் சுற்றுலா படிச்சுட்டு, ரைட் பிரெயின் டாமினேட்ஸ் ஓவர் தி லெஃப்ட் பிரெயின் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ரைட் பிரெயின் தான், அதாவது கிரியேட்டிவ் சைட் ஆஃப் தி பிரெயின் கண்ட்ரோல்ஸ் தி லாஜிக்கல் சைட் ஆஃப் தி பிரெயின் ஆல்சோ. நீங்க அடுத்த பதிப்புல இதை இன்கார்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லி, சிக்கனம் சொல்லில் ஆரம்பமாகிறது, வைராகியம் உணவில் ஆரம்பமாகிறது, நம்ம டிசிப்ளின்டா வாழ்றதுதான் வைராகியம். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய விதத்துல நம்ம பயன்படுத்திக்குவோம், அதற்கான நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்வோம். மற்ற நேரங்கள்ல நம்ம என்ன இலக்கோ இலக்குங்கிறது இன்னொரு முறை நான் தெளிவு பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும் நான் நிறைய வாசகர்களை நீங்க அடையிறதுனால நான் சொல்லக்கூடியது, வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கணும். உங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப வந்து இந்த பிகைன்வுட்ஸ்ல நீங்க என்ன வந்து இப்ப இன்டர்வியூ பண்றது உங்க நோக்கம் கிடையாது, இது இலக்கு தான். நோக்கம் என்ன, நோக்கம்ங்கிறது என்னன்னா இது மூலமா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமா, அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கும். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு தினமும் ஒரு மணி நேரம் படிப்பாராம், ஒரு மணி நேரம் எழுதுவாராம், டெய்லி டெய்லி எவ்ரி டே இட்ஸ் எ பிராக்டிஸ். அதாவது நீங்க பிராக்டிஸ்னா என்னங்கிறது நம்ம பார்த்துக்கணும். பிராக்டிஸ்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா அது பிராக்டிஸ் கிடையாது. தினமும் செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும், குறிப்பிட்ட கால அளவு செய்யணும், அதை என்ஜாய் பண்ணி செய்யணும், அதை விழிப்புணர்வோட செய்யணும். நீங்க வந்து நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டு உத்தியோகம் தான் பிராக்டிஸ் பண்றாங்க, எது இது, ஒன்னு லா இன்னொன்னு டாக்டர். உங்களுடைய போன் நேரத்தை உருவாக்குது, ஒரு தபால்ல வர விஷயத்த வாட்ஸ்அப்ல நீங்க படிச்சிடலாம், நேரத்தை உருவாக்குகிறது. நேரத்தை உருவாக்குவதற்கு இப்போது நிறைய சாதனங்கள் வந்து விட்டன. நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிற மனநிலை நமக்கு வர வேண்டும். ஆனா நேரத்தை உருவாக்குறதுக்கு வந்த சாதனங்களை வச்சுதான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மனநிலை என்ன வரலங்கிறது சிக்கல். நீங்க ஒரு உதாரணம், கைகளை பயன்படுத்தும் போதுதான் மூளையை வந்து வளர்ந்ததுன்னு சொல்றாங்க. கைகளை பயன்படுத்த உடைக்க உடைக்கதான் மனுஷனுடைய மூளை வந்து, நானும் ஒரு கிராம் இருந்தது, இப்ப 1400 சிம்பன்சிலாம் 400-450 இருந்தது, நமக்கு 1400 கிராம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த கைகளை வந்து நாம பயன்படுத்தியதால் மூளை வளர்ந்ததோ அந்த மூளையை பயன்படுத்தி இப்போது கைகளையே பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நல்ல கணக்கு அந்த மாதிரி.